हेलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் நடையாளம் சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யூனிட் 7ல நம்ம குருவினா சிறுவினா பலவுள் திரிகை எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோல நம்ம நெடுவினாவும் மொழியை ஆள்வும் மொழியோட விளையாடு எல்லாமே நம்ம இந்த வீடியோல நம்ம பார்த்தறலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா நாட்டு விடாக்கள் விடுதலை போராட்ட வரலாறு நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவர் பருவமும் सेकंड क्वेश्चन पाती पाड़ इंडमी युति पाड़ी नयते एलग सो नयम अमोद इधर नमक बुक पेज नंबर 167 नम पात इधर नम नयम अब पातना नम एपा நெடுவினான்றனால நம்ம கட்டுரை பாங்கல எழுதணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி தலைப்பு கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா முதல்ல முன்னுரை முன்னுரை எழுதிட்டு இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் நம்ம எழுத போறோம் அதுக்கு அப்புறமா நம்ம அட்டவணை மாதிரி நம்ம எழுத போறோம் நாட்டு வளமும் மக்கள் வளமும் அப்படினு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுட்டு முதல்ல நாட்டு வளம் அப்படின்றதுல யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுவன அப்படி எழுதணும் மக்கள் வளம்ல மக்கள் பிணிக்கப்படுவதில்லை இரண்டாவது நாட்டு வளம்ல சிலம்புகள் மட்டுமே புலம்புகின்றன மக்கள் வளம்ல மக்கள் புலம்புவதில்லை அந்த மாதிரி ஓடைகள் மட்டுமே கலக்கமடைகின்றன மக்கள் கலக்கமடைவதில்லை இது 3 பாயிண்ட்ஸ் அண்ட் அடுத்து மாங்காய்கள் மட்டுமே வறுக்கப்படுகின்றன மக்கள் வடுபடுவதில்லை 3rd 4th பாயிண்ட் இது அடுத்து அப்படியே கண்டினியூஸா இந்த உண்பதில்லை வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் இந்த மலை மூங்கில் இதெல்லாம் தேவையில்லை டைரக்டா வயலில் நெற்கதிர்கள் மட்டுமே போராக எழுகின்றன அப்போ இத வந்து நாட்டு வளம் வேறு போர் இல்லை அப்படின்றது மக்கள் வளம் இதோட நீங்க எங்க வந்துட்டீங்கனா இளமான்களின் கண்களை மறுல்கின்றன இது நாட்டு வளம் மக்கள் கண்களில் மறுச்சி இல்லை இது மக்கள் வளம் அண்ட் அதோட அதிலிருந்து புலவர் பாட்டில் மட்டுமே பொருள் பொதிந்து இருக்கின்றன இது நாட்டு வளம்ல எழுதிக்கோங்க யாரும் பொருளை மறைப்பதில்லை மக்கள் வளம் அண்ட் லாஸ்டா இசைப்பானரை தெருவில் கூடி ஆடி பாடுவர் இது நாட்டு வளம் தேவையற்ற வேறு யாரும் அவ்வாறு செய்வதில்லை இது மக்கள் வளம் அண்ட் ஃபைனலா நம்ம முடிவுரை அப்படினு சொல்லி கொடுக்கும்போது இந்த லாஸ்ட் விழிபெற்ற பயனாகவும் மெய்பெற்ற அருளாகவும் மொழிபெற்ற பொருளாகவும் புகழ்பெற்ற நூல் போலவும் மன்னன் திகழ்கிறான் இப்படி நம்ம இந்த நெடுவினாவை முடிக்க போறோம் நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகார மறுவூர் பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடு அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக ஒப்பிட்டு எழுதுங்கன்றது ஈஸி தான் இதுக்கும் ஆன்சர் பேஜ் நம்பர் 169 ல இருக்கு சோ இப்போ நம்ம எப்படி ஒப்பிட்டு எழுத போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒன்னு மட்டும் நான் சொல்றேன் அதே மாதிரி நான் சொல்ற இடத்துல எல்லாம் இன்றும் இன்றும் போட்டா போதும் மறுவூர் பாக்கத்தின் வணிக வீடுகளில் வண்ண குழம்பு சுண்ணப்பொடி குளிர்ந்த மனசாந்து பூ நறுமண புகை பொருட்கள் அகில் முதலான மனப்பொருட்கள் விற்பவர்கள் வீதிகளில் இன்றும் வணிகம் செய்து கொண்டிருக்கின்றனர் அதே மாதிரி தான் இந்த இடத்துல இங்கேயும் பாருங்க செகண்ட் பாராகிராஃப்ல நெசவாளர் வாழும் வீதிகள் இன்றும் உள்ளன அதே மாதிரி பட்டும் அடுத்த பாயிண்ட் 3rd பாயிண்ட்ல பட்டும்ல இருந்து இங்க அகன்ற வணிக வீதிகள் அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன அதுக்கு பதிலா அகன்ற வணிக வீதிகள் இன்றும் உள்ளன நெக்ஸ்ட் அதோட அடுத்த பாராகிராஃப்ல வந்துருங்க இது அப்படியே எழுதிக்கோங்க கரெக்ட்டா தான் இருக்கு அண்ட் இங்க எழுதும்போது தெருக்களில் பல வகை பொருட்களை விற்கின்ற கடைகள் இன்றும் உள்ளன இப்படி எழுதுங்க
அதே மாதிரி தான் இங்க லாஸ்ட்ல ஆகியோர் இன்றும் உள்ளனர் இந்த மாதிரி எழுதி இந்த பாராகிராஃப் முடிச்சுங்க கரெக்ட்டா இது மாதிரி தான் உங்களுக்கு கைட்லயும் இருக்கு இதே மாதிரி எழுதுங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுக சோ இத நீங்க ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுக்கணும் இத நம்ம இப்போ PDFல பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு PDF டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும் பாருங்க இதோட உங்களுக்கு நடுவினா முடிஞ்சிருச்சு அடுத்து இப்ப நம்ம மொழியை ஆல்பம் பார்க்கலாம் மொழியை ஆல்பம் எடுத்துக்கிட்டோம்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் படித்து பார்த்து சுவைக்க இது நமக்கு படிச்சு பார்க்கறதா சோ இது நமக்கு வேண்டாம் மொழிபெயர்க்க நம்ம PDF ஆ பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க வரப்போகிறேன் அதுக்கு ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகிறேன் இல்லாமல் இருக்கிறது அது நம்ம எழுதலாம் என் நாடு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் அதிகம் சங்க காலத்தில் மன்னர்களுக்கு வீரம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது முன்னுக்கு பின் அப்படின்றதுக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசுவது நன்றன்று மறைக்க நினைக்கிறேன் கசப்பான நிகழ்வுகளை மறக்க நினைக்கிறேன் சோ இது முடிஞ்சிருச்சு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் 800 தருக தொகை சொற்கள் அப்படின்றதோட எக்ஸாம்பிள் இப்போ மூவேந்தர் அப்படின்றதுக்குள்ள மூணு பேர் இருக்காங்க சேர சோழ பாண்டியர் நாற்றிசை அதுக்குள்ள கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு முத்தமிழ் இயல் இசை நாடகம் அடுத்து பாத்தீங்கன்னா முப்பால்ன்றது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இருதினைன்னும் போது உயர்தினை அக்ரிணை ஐந்தினைகள்ன்றது ஐந்தினைகளுக்கு இங்க இடம் இல்ல சோ இங்க எழுதியிருக்கேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அறுசுவை அது இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு இப்ப இதெல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டோம் இதுக்குலாம் தமிழ் 800 இங்க எழுதியிருக்கு நாலுன்றதோட தமிழ் 800 இங்க இருக்கு மூன்றுன்றதோட தமிழ் 800 இங்க கொடுத்திருக்கேன் இரண்டுன்றதுக்கு ஊ மாதிரி இருக்கு ஐந்துன்றதுக்கு ரூ மாதிரி இருக்கு ஆறுன்றதுக்கு கூ மாதிரி இருக்கு இப்ப அடுத்து கடிதம் இந்த கடிதத்தை நம்ம PDFல பார்க்கலாம் நாடிதல் ஒன்றில் பொங்கல் மலரின் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக உங்களுடைய கட்டுரையை நீங்க வெளியிட சொல்லி கடிதம் ஒன்று எழுத போறீங்க இப்ப இதை நம்ம இப்ப PDFல பார்க்கலாம்
பார்க்கலாம். அடுத்தது நம்ம பிடிஎஃப்ல தான் பார்க்க முடியும், ஏன்னா இங்க எழுதுறதுக்கு இடம் இல்ல. கவிதை ஒன்னு இருக்கு, அந்த கவிதையை நம்ம உரையாடலா பேசுற மாதிரி மாத்த போறோம். அதையும் நம்ம பிடிஎஃப்ல பார்க்கலாம். அடுத்தது மொழியோடு விளையாடு. அதாவது இங்க நிறைய ஊர்களுடைய பெயர்கள், அதை வந்து மறுவை அப்படின்னா இப்படி இருந்தது இப்படி மாறி இருக்கு அப்படின்றதுதான் மறு அப்படின்ற மாதிரி அர்த்தம், சரிங்களா? புதுக்கோட்டைன்றது புதுகையா மாறி இருக்கு, திருச்சிராப்பள்ளி திருச்சி, உதகமண்டலம் உதகை, கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, கும்பகோணம் குடந்தை, திருநெல்வேலி நெல்லை, மன்னார்குடி மண்ணை, மயிலாப்பூர் மயிலை, சைதாப்பேட்டை சைதை. இப்போ ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இந்த படத்திலேயே அவங்களே விஷயம் என்னன்றதையும் கொடுத்துட்டாங்க. இதை நீங்க பேராகிராஃபா மாத்த போறீங்க, அப்படியே கொஞ்சம் ஒரு சில வேர்டெல்லாம் ஆட் பண்ணி இப்ப நான் ஆட் பண்ண மாதிரி. பகை கொண்ட வேற்று நாட்டு மன்னனை எதிர்த்து போரிட வஞ்சிப்பூவை சூடி, மற்றது எல்லாமே இங்க இருக்கிறதாங்க, நானும் காப்பி அடிச்சிருக்கேன், இங்கேயே இருக்கு பாருங்க. வென்றே தீர்வோம் என தன் படைகளோடு போருக்கு செல்லும் 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் ஆகும், அவ்வளவுதான். அகராதியில் காண்க, மிரியல் அப்படின்றதுக்கு மிளகு, வருத்தனை தொழில் பிழைப்பு சம்பளம் உரிமை எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான். அதிசின்றது சணல், துறிஞ்சில் அப்படின்றது வௌவால்ல ஒரு வகையான வௌவால், சீக்கரி மரம். அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இந்த கவினுரை எழுதுக ஒரு சிலவங்க கேட்டிருக்கீங்க எப்படி எழுதுறதுன்னு. உங்களுக்கு அந்த டைம்ல வானத்துல இருந்து சூரியன் உதிக்குது அப்படின்றத கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி, எந்த பக்கத்துல இருந்து உதிக்கும், கிழக்குல இருந்து உதிக்குதுன்றதுக்கு பதிலா கவிதையில எப்படி சொல்வோம் வெளுக்குது, அவ்வளவுதான். இந்த மாதிரி எழுதுறதுதான் காட்சியை. இதெல்லாம் நீங்க எப்படி எழுதுறீங்களோ உங்களுக்கு கம்பல்சரி மார்க் கொடுத்துருவாங்க, ஏன்னா இதெல்லாம் ஸ்பாட்ல எழுதுறது. கொஞ்சம் அந்த எதுகை மோனையெல்லாம் யூஸ் பண்ணி எழுதிங்கன்னா கரெக்டா இருக்கும். கிழக்கு வெளுக்குது, வானம் புலர்ந்தது, அரைகரை உலகத்தில் எழுந்தான் ஆர்வத்தோடு, தோளிலே ஏற்றினான் ஏறினை, வருங்கால தலைமுறை வளம் செழிக்க, பசித்தவனுக்கு பசியாற்ற, பகலவனை வணங்கி உணவை படைக்க புறப்பட்டு விட்டான் விவசாயி, இவ்வளவுதான். நானும் சிம்பிளா தான் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு ஓகேனா இதையே எழுதிக்கோங்க, இல்ல நாங்க வேற மாதிரி எழுத போறோம்னா உங்களுடைய கற்பனைக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இப்ப நம்ம யூனிட் 7க்கான க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல யூனிட் 8க்கான க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.